ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் F.A.j நியூ ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கருணை கிழங்கு பாயாசம் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சில பேர் கீர்னு கூட சொல்லுவாங்கங்க. அதை நம்ம எப்படி இதில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ கருணை கிழங்கு வந்து காய்கில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம காய்கில் கருணை கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பாலுங்க, 250 கிராம், அதாவது 1/4 லிட்டர் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இது வந்து சுகர் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து வறுத்த ரவை 2 ஸ்பூன் போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அந்த பாலை நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் வந்து 1 பிஞ்ச் தேவைப்படுங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுட் கலர், நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரை திராட்சை வச்சுருக்கோங்க, ட்ரை கிராப்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நான் வந்து என்கிட்ட பாதாம் இருந்துச்சு, அதனால் நான் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்புனாலும் நீங்கள் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் பட்டர் தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். பட்டர் இல்லாட்டி நம்ம நெய் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி பட்டர் தான் இதுக்கு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது ஏலக்காய் பவுடர். இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கருணை கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கருணை கிழங்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நல்லா இப்படி வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுருக்கோங்க, எந்த இது கெட்டியும் இல்லாத அளவுக்கு நம்ம இதை வந்து மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இதில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணீர் விட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு வரணுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி இதை வந்து கெட்டியில்லாத அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சால்ட் 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம், இருந்தாலும் நம்ம இப்போ கீர் ரெடி பண்ணணும் இல்லைங்களா பாயாசம். அதுக்காக நம்ம வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம லோ ஃப்ளேமில் இந்த பாயாசத்தை ரெடி பண்ணலாம். இது வந்து கெட்டிப்படாத அளவுக்கு நம்ம வந்து அடியில் வந்து டீ படியக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், கைவிடாமல் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு ஓரளவுக்கு பாயாசத்தில் பதத்துக்கு வந்துட்டுங்க. நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த டைமிங்கில் வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வறுத்து ரவையிலேருந்து 2 ஸ்பூன் ரவையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, கெட்டி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடியில் தீஞ்சியும் விடக்கூடாதுங்க, ஏன்னா நம்ம சிலர் பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால இது வந்து தீயறதுக்கு வாய்ப்பு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் இதை வந்து கைவிடாமல் கிண்டிக்குங்க. இப்போ இந்த டைமிங்கில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இது வந்து 3 டேபிள்ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். உங்களுடைய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஃபுட் கலர் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு வந்து கருணைக்கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து தாளிக்க வேண்டிய பொருட்கள் வந்து நம்ம இதில் தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து பட்டர் வந்து 2 ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமிங்கில் வந்து நம்ம பாதாம் பருப்பு வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பாதாம் பருப்பு தாங்க இருந்துச்சு, அதனால் நான் வந்து பாதாம் பருப்பு வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த டைமிங்கில் வந்து நம்ம வச்சுருந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாதாம் பருப்பு வந்து பொன்னிறமாக வறுத்து அதே போதுங்க. இப்போ கிரேப் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தீங்களா கருணைக்கிழங்கு பாயாசம், அதில் வந்து நம்ம இந்த பாதாம் அண்ட் கிரேப்ஸ் வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க நம்முடைய கருணைக்கிழங்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உள்ள பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் தான், ஆனால் இதில் வந்து எவ்வளோ நல்ல ஸ்வீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள். கருணைக்கிழங்கு வந்து அவ்வளோ மகத்துவமான ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹெல்த்தி ஃபுட்டுன்னு கூட சொல்லலாங்க. இது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ஸ்வீட் டைம் ஸ்வீட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து இது வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கெஸ்ட்டுக்கு கூட நம்ம ஜஸ்ட்டு 2 செகண்டில் 3 நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கருணைக்கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே நம்ம ஒரு பாதாம் பருப்பு போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் அது வந்து கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது மறந்தாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வீடியோஸ் வந்தீங்கன்னா மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.